பெரியார் மணியம்மை இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ரோபாட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் அண்ட் எனர்ஜி இன்ஜினியரிங். பல பேருக்கு ரொம்பவே ஒரு ஃபேவரட் கப்பலான அமீர் அண்ட் பாவனி அவர்கள் இப்போது பிக்பாஸ் ஜோடிகளில் சூப்பராக கலக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். பிக்பாஸ்லேருந்தே அமீர் அண்ட் பாவனி அந்த ஜோடிக்கு வந்து ஒரு தனி ஃபேன் ஃபாலோயிங்கே இருக்குது. அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப், அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த பாண்ட்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். அண்ட் அமீர் அவர்கள் பாவனியை டீஸ் பண்ணுற அந்த மொமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது வேறு லெவலில் ஃபன்னாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் பார்க்க முடியாதா அப்படின்ட்டு ஃபேன்ஸ்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த நிலையில் வந்து பிபி ஜோடிகளில் வந்து ரெண்டு பேருமே ஜோடி வந்தாங்க. பெருசா பாவனி அவர்களுக்கு டான்ஸ் அப்படின்ட்டுலாம் தெரியாம அப்படின்னு இருந்தாலுமே அமீர் அவர்கள் ரொம்பவே சூப்பரான ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அண்ட் அந்த ட்ரைனிங் செஷனோட வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். எவ்வளோ தூரம் பாவனியை வந்து ட்ரெயின் பண்றாங்க, அண்ட் இன்னொரு பக்கம் பாவனி சொல்ற ஒரு விஷயம் அவ்வளோ தூரம் டார்ச்சர் பண்றாங்க. இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும், இந்த மாதிரி டயட்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டயத்துக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்கன்ட்டு அடிக்கடி கம்ப்ளைண்ட் பண்றது உண்டு. ஆனா இந்த ப்ராக்டிஸ் செஷன்லாம் வந்து ரொம்ப எக்ஸசிவ் ஆயிட்டு இப்போ அவங்க வந்து உடம்பு சரியில்லாம இருக்காங்களா அப்படின்னு தெரியல. ஆனா அமீர் அவர்கள் ஒரு போட்டோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதாவது பாவனி வந்து ரொம்பவே நொந்து உடம்பு சரியில்லாம அவங்க படுத்துட்டு இருக்கிற மாதிரியும் கெட் வெல் சூன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அமீர் அவர்கள் பாவனிக்கு ஸ்பீடி ரிகவரி விஷஸுமே சொல்லியிருக்காங்க. எதனால இப்படி இவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு அப்படின்ட்டு எந்த விதமான அவங்க கிளாரிபிகேஷன் மாதிரி கொடுக்கல. ஆனா அந்த போட்டோ வச்சு பார்க்கும்போது நார்மலா அவங்க டயர்ட் ஆயிட்டோ இல்ல ஃபீவர் வந்து ரொம்பவே ட்ரெயின்ட் அவுட் ஆயிட்டோ உட்காந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தெரிய வருது. ஸோ ப்ராக்டிஸ் செஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு அது அவங்களோட உடம்புக்கு ஒத்துக்காம இருக்கா இல்ல ரொம்ப வீக் ஆயிட்டாங்களா அப்படின்னு என்னன்னு தெரியல. ஆனா இந்த போட்டோவை பார்த்துட்டு பாவனி அண்ட் அமீர் ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து நீங்க பிபி ஜோடிகள்ல கொஞ்சம் பார்த்து பொறுமையாவே ஆடுங்க, அவ்வளோ தூரம் ஜிம்னாஸ்டிக்ஸ் எல்லாம் பண்ணி அவ்வளோ தூரம் பெருசா பண்ணி உங்க ஹெல்த்துக்கு எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி விஷயமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வரப்போற ரவுண்ட்ஸ் வந்து இன்னுமே சுவாரஸ்யமா இருக்கும், இன்னும் டஃபா இருக்கும் அப்படின்னால ரெண்டு பேருமே அவங்களோட பெஸ்ட போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னதான் பெஸ்ட் அப்படின்னு போட்டிருந்தாலும் ஹெல்த்தை வந்து முக்கியமா பாத்துக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்பீடி ரிகவரி விஷஸ் பாவனி. ஃபார் மோர் அப்டேட்ஸ் சப்ஸ்கிரைப் டு லிட்டில் டாக்ஸ் அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. பீதா மேம் பத்தி கேட்கணும் ஆசைப்படுற கம்பேக் ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார்? அதெல்லாம் முடிஞ்சு போச்சுல, அவ்வளோ எப்போ நடிச்சுதான் முடிச்சாச்சுன்னு சொல்லிட்டீங்களா? வருஷம் ஓகே, அவ்வளோதான். இனிமேல் அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட். ஓகே சார், ஃபைன். அண்ட் வந்து இன்னொரு மூமெண்ட், அவங்க உங்களுக்கு எவ்வளோ பக்கபலமாக இருக்காங்க அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ இன்ஸ்டால கூட கேப்ஷனை பார்த்தீங்கன்னா ப்ரௌட் வைஃப் ஆஃப் ஹரி தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால தான் கேஸ், எவ்வளோ பக்கபலம் அண்ட் எவ்வளோ வெரி ஹெல்ப்ஃபுல். ஏன்னா அவங்க வந்து எனக்கு என்னோடய வேலைக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க, அதான் பெரிய ஹெல்ப்பு. அதான் புரியுதா உங்களுக்கு? ஓகே, என் வேலைக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க அவங்க, நானும் எந்த ஹெல்ப்பும் கேட்க மாட்டேன். ஆனால் அவங்க மற்ற வேலைகளெல்லாம் கரெக்டாக பார்த்துப்பாங்க, அதுதான் வந்து என் வேலைக்கு எனக்கு ஹெல்ப்பு. புரிஞ்சு புரியுது, புரியுதா உங்களுக்கு? புரியுது சார், கிளியராக புரியுது. நம்ம பார்க்குற வேலையை அந்த டிஸ்டர்ப் பண்ணலாமல் பார்க்க விடுறாங்க, அழகாக அழகாக பார்க்க விடுறாங்க. ஏன்னா மற்ற வேலைகளெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க, வீட்டையும் என் ஃபேமிலியும் எங்கள் அப்பா அம்மாவிலேருந்து என்னோடய டோட்டல் ஃபேமிலியும் சேர்த்து அவங்க வந்து ஒரு இதுக்குள்ளே வச்சுப்பாங்க, கனெக்டில் இருக்கும். ஸோ எனக்கு எங்கேயும் கனெக்ட் ஆக வேண்டிய அவசியம் இருக்காது. நான் வந்து என் கனெக்ட் வந்து ஒன்லி வந்து வேலையை ஒழுங்காக செய்கிறது தான் என்னோடய வேலையாக இருக்கணும், அதில் நான் கரெக்டாக இருந்தால் போதுன்ற மாதிரி தான். ஸோ அந்த வகையில் எனக்கு ஹெல்ப்ஃபுல், வெரி ஹெல்ப். அதான் இதான ஹெல்ப். ஓகே சார். அண்ட் பசங்க சார், உங்கள் பசங்களை பற்றி? பசங்க எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, ஆமாம், ஒருத்தர் காலேஜ், மற்ற பசங்க நடுவர் ஒரு ஸ்கூல். அவங்க உங்களோட படங்கள் பார்த்து ஃபேவரட் அப்படி? அது நாங்கள் நிறைய டிஸ்கஸ்லாம் பண்ணோம். ஓகே, நல்லதும் இருக்கும் கெட்டதும் எல்லாம் எல்லா விஷயங்களும் ஹெல்த்தியான கான்வர்சேஷன். ஆமாம், அதில் வந்து டெய்லி நைட்டு ஒரு 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் டைம் இல்லைனா ஒரு 1/2 hour, இல்லைனா டைம் இருந்தால் நான் காலைல 4 மணி வரைக்கும் பேசிகிட்டு இருப்போம் நாங்கள். அப்படியா சார்? சினிமா பற்றி கதைகள் மெயினாக, சினிமா நிறைய ஓடும், ஸ்டோரி நிறைய ஓடும், நாங்கள் எல்லோரும் சேர்ந்தே ஒரு கதைலாம் பண்ணுவோம் ஜாலியாக. அப்படியே எப்படி வைக்கலாம், என்ன போறி டாட்டு போகலாம் அப்படின்னு நீ யாராவது கேட்பாங்க, இந்த கதை எப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இல்லை கதை பண்ணுறது எப்படின்னு கேட்டாச்சுன்னா, சும்மா இப்படி ஒரு கதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சும்மா எடுத்து ஒரு ஏதாவது நான் இன்ட்ரெஸ்டாக ஒன்று சொல்ல ஆரம்பிப்பேன், அப்படியே போயிட்டே இருக்கும். ஃபைன், அது மாதிரி இப்போ அதுவும் அது ஒரு ஜாலியான. ஆமாம், ஜாலியாக. ஓகே சார்,